ஹாய் கைஸ், இன்றைக்கி ப்ளேயிங் கார்டு வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரப்போனேன். இது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அங்கே வர கெஸ்ட்டுக்கெலாம் பண்ணி காமிப்போம், அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்கெலாம் பண்ணிக்காமங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பண்ணிக்காமங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வந்து டீட்டெயிலாக பார்த்து தான் புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க இந்த ட்விட்டரில் போகலாம். முதல்ல இந்த ட்ரிக் என்னென்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ட்ரிக் எப்படின்னு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கார்டில் இருக்கல ரேண்டமாக ஏதோ ஒரு கார்டு பிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டாப்புன்னு சொல்லும்போது நாங்கள் நிறுத்துவேன். நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டை நீங்கள் பார்த்துறீங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த டெக்கில் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணிக்கிறேன். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஸ்டாப் சொல்கிறவங்க நம்ம ஷஃபிள் பண்ணணும், ப்ராப்ளமே இல்லை. இது வந்து சொதப்பாது. எவ்வளோ நான் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த கார்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டெக்கில் இந்த இது இருக்கா பாருங்கள். கார்டு இருக்கா பார்த்துட்டு நீங்கள் எங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பார்த்துட்டீங்களா? நீங்கள் அந்த கார்டு மட்டும் நினச்சிட்டே இருங்க. அது வந்து பிளாக் கலர் கரெக்டுங்களா? அது வந்து நம்பர் கரெக்டுங்களா? இந்த கார்டு தானே? ட்ரிக் நல்லா இருக்குங்களா? இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்னென்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் உள்ள கார்ட்ஸாக வாங்கணும். இந்த மாதிரி டிசைன் போட்ட கார்டு மாதிரி வாங்கிட்டு அது டெக்கு இருந்தால் போதும். இந்த ட்ரிக் என்னென்னா நீங்களே பாருங்கள். இதில் எல்லா கார்டுமே ஒரே டிசைனில் இருக்கும். எல்லா கார்டுமே ஒரே டிசைனில் இருக்கும். ஒரே ஒரு கார்டு மட்டும் தலைகீழே திரும்பி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த கார்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ கார்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் எங்கே வேணால் ஸ்டாப் பண்ண சொல்கிறோம். கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கும்போது நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து பண்ணும்போது சொல்கிறேன், அவங்க அந்த கார்டை பார்க்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான். அவங்க அந்த கார்டை பார்க்கும்போது இந்த டெக்கை நீங்கள் இப்படி இருக்க டெக்கை இப்படி திருப்ப போகிறீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த இப்படி இருக்க டெக்கை நீங்கள் இப்படி திருப்புறீங்க. அதுக்கப்புறம் அவங்க கார்டை வந்து வைக்க சொல்லும்போது இங்கே தெரியல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா? இந்த ஒரு கார்டு மட்டும் தலைகீழே திருப்பி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணிவிட்டு அவங்களே அந்த கார்டை எங்கே நீங்களே பாருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த கார்டை அவங்கள பார்க்க சொல்ல போகிறீங்க. நம்ம அந்த டைமில் இதில் எந்த கார்டு வந்து திரும்பி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் பேக் சைட்லேருந்து. ஸோ இந்த கார்டு தான் நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா? இந்த கார்டு தான் அவங்க பார்த்த கார்டு. நம்ம என்னென்னா ஃபுல் கார்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து முன்னாடி தெரிகிற மாதிரி இப்படி ஒரு ஷஃபிள் பண்ணிடும். நம்மளும் இந்த கார்டு என்னென்னு பார்த்துறோம். ஸோ அவங்க பார்த்த கார்டு இந்த கார்டு தான். ஸோ நீங்கள் என்னென்னா அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்தான். கார்டு என்ன நீங்கள் அழகாக எடுத்து இதுதான் அவங்க கார்டு, நீங்கள் அவங்கக்கிட்ட அழகாக ட்ரிக் புரிஞ்சுதுங்க. ஸோ இந்த கார்ட் ட்ரிக்கில் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த கார்ட் ட்ரிக் கற்றுக்கிட்டோம் நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பண்ணி காமிக்கணும். நீங்கள் உடனே ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அதே பண்ணனா சொதப்போம். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டின்றது ஒரு 10 வாட்டி கூட பண்ணுங்கள். நீங்களே கூட சேர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்ககிட்ட பண்ணுங்கள். அதேமாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்களாம் நீங்கள் அந்த ட்ரிக்கு பண்ணி காமிச்சிங்கன்னா அது வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அது அவங்களுக்கு பிடிக்காது. இது சில பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ ரெண்டாவது ட்ரிக்கை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.